ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம், மதுராவை பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் வந்து பிறந்த ஊரான மதுரா வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அங்கே வந்து ரொம்ப ஆனால் ஃபோட்டோ எடுக்கலாம் வந்து அளவோடு கிடையாது, வாசலில் மட்டும்தான் வந்து அதனால் நம்ம ஃபோட்டோ எடுத்தோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து எங்கேயுமே ஃபோட்டோ எடுக்க அளவோடு கிடையாது, ஃபோட்டோ வீடியோவே கிடையாது. உள்ளே விட மாட்டாங்க, பக்கத்துலேயே கிளாக் ரூம்லேயே எல்லாம் வச்சிடலாம், வந்து ரூம்லேயே இங்கே எங்கே வச்சிடலாம். சும்மா வந்து வந்து வேணா வந்தால் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், வாசல் பகுதி வந்து வாசலில் இருக்க பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பஜனை பண்ணுற சிங்கம் 100 ரூபாய்க்கு 4, இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மலிவாக கிடைக்குது. அதாவது 50 ரூபாய்க்கு கிடைங்கன்னா வந்து 10 ரூபா 20 ரூபா செயின்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து 30-40 ரூபாய்க்கு சொல்கிறோம், 10 ரூபாய்க்கு கிட்ட தந்துடுறாங்க. நாங்களே 2-3 பாசி அதெல்லாம் வாங்கினோம், அதெல்லாம் ரொம்ப சீப்பு, எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய படங்கள் அது எல்லாமே வந்து எல்லாருமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் வந்து வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாம். இந்த கோயிலில் வந்து எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ பக்கத்தில் உட்காந்து அருமையாக பார்க்கலாம். நாங்கள் நேத்தி பார்த்தோம் ஒரு தடவை, அப்புறம் இன்றைக்கி சாயந்தரம் ஒரு தடவை கிளம்பும்போது பார்த்தோம், ரொம்ப வந்து அருமையாக இருந்தார் கிருஷ்ணர். ஜென்மம் விரும்பி பாருங்கள். அப்புறம் குங்குமத்தை வந்து நெத்தியில் வந்து ஒருத்தர் தான் விடுறாங்க, அப்படியே தெளிக்கிறாங்க, நெத்தி ஃபுல்லாக வந்து தெளித்து விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சரி, சும்மா வாசல் பக்கம் நிறைய கடைகள் இருந்து அந்த கடைகள்லாம் போய் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலான்ட்டு பாருங்கள். அந்த பாசிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, கடைகள்லாம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் 10 ரூபா தான், 10 ரூபா அவரே 20 ரூபா சொல்கிறோம், 10 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். அது போக பாருங்கள், இங்கே கிருஷ்ணருக்கு உண்டானது எல்லாமே இருக்குது, மாலைகள் கிருஷ்ணன் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குது, ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குரங்குகள் வந்து நிறைய இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அவங்களே சொல்கிறாங்க. குரங்குகள் நிறைய இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா டக்குன்னு ஓடி வந்து கையில் வந்து உங்களுக்கு ஃபோனை வந்து பிடுங்கிட்டு போயிடுது, அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி கூட போடக்கூடாது, அதனால் பயந்து போய் ஃபோட்டோ வந்து சரியாக வந்து கூட எடுக்கிறதுக்கு உங்களுக்கு முடியலை, நிறைய இடங்களை வந்து ஃபோட்டோ எடுக்க முடியலை. கையில் கம்பு வச்சுட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அந்த பிருந்தாவனத்தெலாம் பார்த்திங்கன்னா கம்பு வச்சுட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. அதனால் மதுராலேயே ரொம்ப, மதுரா பிருந்தாவன் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய குரங்கு இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அதனால் ஃபோட்டோ எடுக்கவே ரொம்ப பயமாக இருக்காது. சில இடத்துலாம் அப்படித்தான் எடுக்கவே வந்து பயமாக இருக்கும், டக்குன்னு வந்து பிடிங்கிட்டு போயிடும். அப்புறம் கடைகள் எல்லாமே பாருங்கள், அங்கே எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு பெரிய வந்து குளம் இருந்தது, அந்த குளம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இது அந்த வந்து கம்சன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து எல்லாரையும் அடைச்சாங்க, இந்த ரூம்லலாம் வந்து அடைச்சி தான் வந்து சித்திரவதை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி நேரத்தில் ஃபுல்லாக லைட்டு போட்டு வச்சுருக்காங்க இந்த குளத்தை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குளத்து வாசலில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, வீடியோ எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், பெரிய குளம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ராத்திரி நேரத்தில் அவ்வளோ கூட்டம் ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க, ஃபுல்லாகவே வந்து லைட் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து ராத்திரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் வந்து மின்னதும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கோயில் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே கடைக்கெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு குளத்தை வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுழைவாயில், இங்கேருந்து அந்த ஒருத்தர் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கடைகள் பார்த்துக்கலாம். நிறைய பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் சிலைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் மதுரா மட்டும் பார்த்துட்டு வந்துருக்கவே கூடாது, மதுரா பக்கத்துலேயே வந்து பிருந்தாவன் அப்படின்னு இருக்குது, இங்கேருந்தே வந்து உங்களுக்கு நிறைய வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ட்ரக்கில். அதனால் இங்கேருந்து பிருந்தாவன் போனீங்கன்னா அங்கே நிறைய இடங்கள் இருக்குது, அதனால தான் நாங்கள் ஒரு நாளே வந்து ஸ்டே பண்ணினோம். இப்போ அதே 2 நாளே காணாது, ஒன்று பிருந்தாவனத்துலேயே 2-3 இடம் தான் பார்த்தோம், அதுக்கே உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. இன்னும் வந்து கோவர்த்தன மலை அதெல்லாம் கோகுல்னால் நாங்கள் பார்க்கல, அதெல்லாம் இன்னொரு தான் பார்க்க வரோம்.
ரெண்டு மூணு நாலு நாள் வேணும் உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு. அவ்வளோ கோயில் இதெல்லாம் பாருங்கள். இந்த பேக்கில் வந்து வெறும் 100 ரூபாய்க்கு தான் தராங்க. அதில் டிசைன்லாம் பண்ணி நல்லா அங்கே போனீங்கன்னா நீங்கள் அழகாக ஒரு வாரம் தங்கியிருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே. ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணதுனால வந்து பக்கத்தில் இருந்து உங்களுக்கு கிடச்சி நிறைய இடத்துல வந்து ரூம்லாம் உங்களுக்கு கிடைக்கிது. லேடிஸ் தனியாக வந்தால் கூட வந்து உங்களுக்கு தங்கிக்கலாம், உங்களுக்கு சேஃப்டி. இங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டினாப்புலேயே நிறைய ரூம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. லேடிஸ் தனியாக வந்து கூட நீங்கள் வந்தால் கூட இங்கே தங்கிக்கலாம். ரூம் வாசலில் உள்ள பார்த்தீங்க செடிகள் எல்லாமே மதுரா தான் கோயில் வாசல். இந்த வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.